எங்களுக்கு எந்த விதமான சங்கோச்சமும் ஒன்றும் கிடையாது. ஆனால் தேர்தல் நேர்மையாக நடக்கணும், முறையாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே விண்ணப்பமாக இருக்குது. ஏன் அது அப்படி சொல்கிறோம், நேர்மையாக நடக்கணும் முறையாக நடக்கணும்னா, இதுவரைக்கும் எங்களுக்கு இடம் தெரியல தேர்தல் எந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறது. வந்து காலையிலேருந்து எங்களுக்கு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இதுவரைக்கும் எங்களால் வந்து பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி வந்து நிறைய போஸ்டல் ஓட்டலில் அதில் நிறைய பேர் குளறுபடி நடந்துருக்கு. அது வந்து பாம்பேலேருந்து இன்னும் வர வேண்டியது வரல, கேரளாலேருந்து ஃபோன் வரல, இது அங்கே போயிட்டாங்க இவங்க இங்கே வந்துட்டாங்க இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் அங்கே அவங்களுக்கு ஓட்டே போய் சேர்ந்துருக்கு. இனி எப்படி 5 மணிக்குள்ளே இவங்க வந்து அந்த ஓட்டை அங்கே வந்து போட போகிறாங்கன்னு தெரியல. இப்படியெல்லாம் சில இதெல்லாம் நடக்கிறதுனால தான் நாங்கள் வந்து முறையாக நடக்கணும், கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எங்களுடைய விண்ணப்பம் அதான் இருக்குது. மற்றபடி தேர்தலை வந்து முன்னால் நிறுத்தலான்னு சொல்கிறதுக்கு முன்னாலேயும் நாங்கள் கரெக்டாக தான் இருந்தோம், இப்போ நடத்தலான்னு சொல்லும்போதும் அதே மனநிலையில் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு வெற்றி உறுதியாக தெரியுது, அதனால் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். நீங்கள் மேற்கொண்டு சொல்ல வேண்டிய சொல்ல எல்லாருக்கும் வணக்கம். சுவாமி சங்கர்தாஸ் அணி சார்பாக நேற்று கோர்ட்டில் தீர்ப்பு அளித்தது எங்களுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சி. ஏன்னா தேர்தல் சீக்கிரம் வரணும், வந்த உடனே நாங்கள் ஜெயிச்சு சீக்கிரமாக அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். அதனால் தேர்தல் அறிவித்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் நாங்கள் என்றைக்கு தேர்தல் வந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், தேர்தலுக்கு பயப்படுற ஆளுங்க நாங்கள் கிடையாது. ஆனால் தேர்தல் வந்து நேர்மையாக நடக்கணும், அதுக்கு உண்டான அறிகுறி இன்னும் தெரியல. நிறைய வெளியூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் வந்து இங்கே ஓட்டு போட போகிறாங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க. வெளியூர் போஸ்டல் ஓட்டுக்காரங்கெல்லாம் இங்கே வந்து பண்ணுறது, அந்த 250 பேர் என்றைக்கு வர்றது, எப்படி பஸ் எடுக்கிறது, என்ன ஏதுன்றதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் எங்களால் இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியல. இன்னும் மணி இப்போ 3 மணி ஆகப்போகுது, காலையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும் போது இந்த நேரத்தில் எப்படி வந்து நேர்மையான தேர்தல் நடக்கும் அப்படின்றது, இப்போ வாக்களிக்க வரவங்க எப்படி எல்லாரும் வரவாங்களா, நேர்மையாக நடக்குமா அப்படின்றது தெரியல. அதனால் பட் நாளைக்கு தேர்தலுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். ராதா மாற ஆர்டிஸ்டே வந்து டிக்கெட்டை போட்டு அப்புறம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன விளையாட்டு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே எப்போ டிக்கெட்டு போடுறது, எங்கே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே வர்றதுன்னு எங்களுக்கு தெரியல, டிக்கெட் நாளைக்கு தேர்தல் நடக்குது அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணேன், இடமே தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக சங்கடப்பட்டு கேட்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்து தேர்தல் அதிகாரி நோட்டீஸ் ஓட்டிட்டார் தேர்தல் தள்ளி வைப்பு அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் வந்து ஊர் டிக்கெட் எடுத்தவங்க, ட்ரெயினில் டிக்கெட் போட்டவங்க, ஃப்ளைட் டிக்கெட் போட்டவங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ திடீர்னு நேற்று நைட்டு 10 மணிக்கு தெரிஞ்சதுனால, அதுவும் நாளைக்கு இருக்குதுன்றதுனால அது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அதாவது போஸ்டல் ஓட்டு இன்னும் போய் நிறைய பேருக்கு சேரவே இல்லை, பர்டிகுலராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு இன்னும் போய் சேரவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் போஸ்டல் ஓட்டு போய் சேரலை, அவர் கேட்டுகிட்டே இருக்கிறாரு, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு இன்னும் போய் சேரலை. அதுதான் சார் நிச்சயமாங்க, பாண்டிச்சேரியிலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது. 2 ஓட்டருடைய இதோ வந்து கார்த்தி ரசிகர் மன்றமும் சூர்யா ரசிகர் மன்றமும் கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க. புதுக்கோட்டை இல்லை, பாண்டிச்சேரியிலேயே பண்ணிருக்காங்க, புதுக்கோட்டையிலேயே நடந்திருக்கு, கடலூர்லயே நடந்திருக்கு, சேலத்திலயே நடந்திருக்கு. அவங்க எல்லாம் இப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா இப்போ மன்னிப்பு கேட்டு ஏதோ இப்போ சமாதானம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக நிறைய ஓட்டு போஸ்டல் ஓட்டு, அதை தான் முதல்லையே வந்து போஸ்டல் ஓட்டு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே திரு விஷால் அவர்கள் 1100 ஓட்டு பதிவாகி விட்டதுன்னு ப்ரெஸ்ஸில் தானே சொன்னார், அதை தானே நாங்களே பார்த்து கேட்டோம். அதனால் நிச்சயமாக அதில் வந்து போஸ்டல் ஓட்டில் பெரிய தவறு நடந்துக்கிட்டு இருக்குது. என்னைக்கு நடக்க போகுதுன்னு நடிக்க அதை எடுக்கணும். அது தெரியலீங்களா, என்ன தானே தெரியும்,
சார், சவுத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்தில் நான் தான் போயிருந்தேன். புதுக்கோட்டை, மற்ற மாவட்டம் சேலம், திருச்சி, மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து போஸ்ட் லோட் இது வரைக்கும் புதுக்கோட்டையில் வரல, திண்டுக்கல்ல சில ஓட்டு வரல, கரூரில் சில ஓட்டுகள் வரல. எல்லாமே என்ன கேட்குற சொல்கிறாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் போய் அவங்க வந்து நேரடியாக அவங்க உறுப்பினர்களுக்கே போகாமல் அங்கே ரசிகர் மன்ற ஆளுங்களை வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதுதான் நடக்குது. எப்படி வந்து இன்னும் இப்போ வந்து எப்படி 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்தா எப்படி நம்மளால பண்ண முடியும்? இப்போ இவங்களுக்கு ஓட்டு வரல அப்படிங்கிறதுனால இவங்க என்னென்னா 5 மணிக்குள்ளே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக இங்கே புறப்பட்டு வந்துட்டாங்க. இவன் காலையில் இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் இப்போ தான் அங்கே வந்து இவங்களுக்கு வந்து போஸ்டல் ஓட்டு வந்திருக்கு. கேரளாவில் கொச்சியில் இன்னைக்கு தான் இப்போ போய் சேருது. 5 மணிக்குள்ளே எப்படி பேலட் பாக்ஸில் போட முடியும்? இப்போ இங்கே அவங்க கேண்டிடேட்டு நான் எனக்கே ஓட்டு போட முடியும், எனக்கே பேலட் பேப்பர் வரல. அப்போ நான் எப்படி கான்டெஸ்ட் பண்ணுறது? என்னோடய ஓட்டு நான் யாருக்கு போடுவேன் இப்போ? ஸோ கேரளாவில் வந்து ஃபுல்லாகவே வரல, ட்ரிவாண்ட்ரத்தில் வரல, கொச்சினில் வரல, கலிக்கட்டில் வரல. இன்னைக்கு தான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் என்னோடய வீட்டுக்கே பேலட் பேப்பர் வந்திருக்குது. அப்போ 5 மணிக்கு ஜட்ஜ் வந்து அதில் வந்து ஸ்டிபுலேஷன் டேட் போட்டிருக்கிறாரு. அப்போ எப்படி அங்கே தான் கன்ஃபியூஷனாக இருக்குது எல்லாருக்கும். நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு இன்னும் 10 மணி நேரம் கூட இல்ல. காலையில 7 மணிக்கு வாக்குப்பதிவு. அது நேர்மையா இருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நாங்க தயாரா இருக்கோம், ஆனா நேர்மையா நடந்தா, நேர்மையா நடக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய விருப்பம். சார், 21 நாள் தள்ளி வைக்கணும்னு சொல்லி சுயேட்சி வேட்பாளர்கள்லாம் கொடுத்துருக்காங்க, பத்மநாபன் சார்ட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எதாவது மாதிரி கொடுக்க விரும்புறீங்களா? அது கொடுப்பீங்களா? வாய்ப்பு இருக்கா? இல்லை, எங்களுக்கு வந்து தேர்தல் நடக்கணும், தேர்தல் நடக்கணும், சீக்கிரமாக நடக்கணும், அவ்வளோதான். நாளைக்கு நடக்க ரெடியாக இருக்கு. நாங்கள் ரெடி. நாங்கள் இல்லை, அந்த போஸ்டல் ஓட்டுக்கு இன்னும் டைம் கொடுக்கணுங்க. அதாவது இப்போ வந்து அதுதான் முக்கியம். சார், இப்போ ஏன்னா எண்றதுக்கான இது இல்லை, எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் ஓட்டு வரத்தில் தாமதமாக வந்து அதை எடுக்கிறதுக்கான இது இருக்கு. அதுக்கு அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியே ஆகணும். 5 மணி வரைக்கும் இருக்கவே முடியாது. ஏன்னா இப்போது நாளைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா நாளைக்கே எண்ணிக்கை தொடங்குறோம். ஆனால் இப்போ கோர்ட்டுடைய வெர்டிக்ட்னால 2 வாரம் கழித்து தான் எண்ண போகிறாங்க. ஸோ 2 வாரம் கழித்து எண்ண போகிறாங்கன்றதுனால இன்றைக்கி 5 மணிக்கெல்லாம் வந்து சேரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. போஸ்டல் ஓட்டு மெல்லமாக கூட வந்து சேரலாம். அது வந்து இவர் அக்செப்ட் பண்ணணும். அவர் தான் எதையும் அக்செப்ட் பண்ண மாட்டார், எதையுமே கேட்க மாட்டார், எதையுமே செய்ய மாட்டாரு. அவர் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்காரா என்னங்கிறது நம்ம கேட்டு தான் தெரியும். உங்களை பொறுத்தவரைக்கும் எந்த இடம் வசதியாக நினைக்கிறீங்க? எந்த இடமா இருந்தாலும் எங்களுக்கு வசதி தான், நாங்கள் தயாராக இருக்கோம். பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி.